பாட்டி. வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறீங்க தம்பி பாட்டி? எல்லாருமே சளி பிடிச்சது, ஜரம் வர பாக்குது, சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாருமே கேக்குறீங்க. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், செஞ்சீங்கன்னா கரெக்டான உங்களுக்கு சளி தானா வெளியே வந்துடும். சொல்லுங்க தம்பி பாட்டி. என்ன செய்யணும்? குப்பைமேனி, குப்பைமேனி கொஞ்சம் பறிச்சுவீங்க. அதேமாரி தும்பை, அதில் கொஞ்சம் பறிச்சுவீங்க. ஓமவல்லி இலை கொஞ்சம், துளசி வெத்தலை அஞ்சு ஜாமான், அஞ்சையும் எடுத்து ஒரே அளவாக எடுத்து நல்லா அரைச்சிட்டு சாறு புரிஞ்சிக்கணும். அதில் சாறு புரிஞ்சிட்டு அதில் 100 தேங்காய் எண்ணெயை ஊற்றணும். ஊற்றி நீங்கள் அதை அப்படியே அதில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே காய்ச்சினீங்கன்னா அந்த எண்ணெயும் அந்த சாறும் ஒன்றா சேர்ந்து அப்படியே வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் போட்டிங்கனாக்கா அப்படியே கட்டியாயிடும். நன்றி. மெழுகு கொஞ்சம் போடணும், அதாவது தேன் மெழுகு, அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு விக்ஸ் மாதிரி கட்டியாக வந்துடும். அதை நீங்கள் எடுத்து மோந்திங்கனாக்கா தொண்டையில் தடவிக்கணும், எல்லா இடத்துலையும் தடவிட்டீங்க. சின்ன குழந்தைக்கு கூட தடவலாம், விழாவெல்லாம் தடவினா உடனே சளி ஒரு 5 மணி நேரத்தில் வெளியே வந்துடும். அதோடு நம்ம ஜுரமும் வராமல் சளியவும் போய்க்கிட்டு நல்லா வாழலாம், சந்தோஷமாக இருக்கும். நன்றி தம்பி பாட்டி. வணக்கம்.